உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆவணி மாசத்துல சூரியன் வந்து சிம்மத்துல வந்து உதிப்பார். ஏழாம் இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா கும்பம். கும்பத்தில் சனி பகவான் வக்கிறோம். என் மனசு உடஞ்சி போய் ஒரு விஷயம் நான் நேரடியாக லைவில் பார்க்குறேன். ஆவணி மாதம் காலையில் 6-7:30 முகூர்த்தம் கல்யாணம் நடக்கும். பண்ணக்கூடாது அந்த டைமில். இப்போது மேஷ ராசியா ரிஷப ராசியா இந்த கணக்குள்ளே வரலாம். எந்த ராசியாகவே இருந்தாலும் பாய்சன் சாப்பிட்டா சாவு நிச்சயம். நம்ம நினச்சிக்கிறோம் இந்த உலகத்தில் வந்து பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணால் நல்லா கெத்தாக இருக்கும்னு. பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணாலே வாழ்க்கை நல்லா இருக்காதுன்றது என்னுடைய ஆணித்தனமான கருத்து. நீ 10 லட்சம் ரூபா கல்யாணத்துக்கு 20 லட்சம் ரூபா கடனை வாங்கி பிரம்மாண்டமாக பண்ணி ஒரு நாள் கூத்துக்கு வரவனப்பா பயங்கரமாக அவ்வளோதான் காலி. கண் திருஷ்டியை விட ஒரு மோசமான ஒரு செயல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மண்டபம் கிடைக்குதா மாத்திக்கிழமை மண்டபம் கூட ஞாயிற்றுக்கிழமை சுப காரியங்களை தவிர்க்க வேண்டிய நாள். ஏன் சார் ஞாயிற்றுக்கிழமை தவிர்க்கணும், என்ன காரணம்? ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் முதல் நாள். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய ஆதிக்கம் இருந்த நாள். இப்போ நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை ஃபர்ஸ்ட் கிளாஸான நாள். இவர் நாடா எந்த ஊரோட ஜோதிடம் பிடிச்சார் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ண சொல்கிறாருன்னு நம்மளை கேட்பாங்க. பிரச்சனையில் கணவனும் மனைவியும் பிரியறீங்கன்னா முதல்ல சந்தோஷப்படுறது யாருன்னா அந்த மாமாவோ சித்தப்பாவோ உங்களுடைய உறவினர்களோ உங்களுடைய நண்பர்களோ தான். நான் தவறாக சொல்ல வரல, உங்களுடைய ஃபேமிலியை பற்றி தவறாக பேசலை. நான் கண்ட என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை என் நண்பர்களுடைய வாழ்க்கையிலும் சுற்றி இருக்க எல்லா விஷயத்திலும் எடுத்து பார்த்தாச்சு. நம்ம யாருக்கு முதன்மை கொடுக்குறோமோ அவங்க தான் முதல் எதிரியாக மாறுவோம். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து திருமண தடை அப்படின்ற ஒரு விஷயத்தை சந்திச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் நாங்கள் வந்து ஜாதகம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து தான் திருமணம் பண்ணோம், ஆனாலும் எங்களுடைய திருமணத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஸோ அதுக்கெல்லாம் என்ன காரணம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்றத பற்றி தெளிவுபடுத்துறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி வந்துட்டு ஜோதிட சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். சார், நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ வந்து ஜாதகம் பார்த்து நிறைய பேர் திருமணம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வந்து ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணால் கூட தேதி அந்த தாலி கட்டுற முகூர்த்த நேரம் வந்து சரியான நேரமாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா அவங்க திருமணத்தில்? அதான் மெயினே. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என் நண்பரோடைய தம்பிக்கு மேரேஜ் ஆகுது. பொண்ணூர் வந்து கோத்தகிரி, பையன் வந்து சென்னை. லவ் மேரேஜ் நடக்குது. என் நண்பர்கிட்ட சொல்கிறேன், நிச்சயமாக இந்த கப்புள்ஸ் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. சேலஞ்ச் பண்ணுறான் அவன் அண்ணனை கூட்டு. அவர் என்ன சொல்கிற நண்பர், திருமணத்துக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு சம்பத் அவன் அண்ணனை கூப்பிட்டு நாளைக்கு ஏன் சொல்லலைன்னு ஒரு வார்த்தை வந்துடக்கூடாதுன்னாரு. நான் சொன்னேன், பொண்ணும் பையனும் லவ் மேரேஜ், நான் போய் சொல்லலை அண்ணன்கிட்ட, ஆனால் தம்பி கேட்கணும்ல, என்னால் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உருவாகக்கூடாதுல்லன்னு. அவர் என்ன சொன்னார்னா, கேட்குறாங்க கேட்கல அதெல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிவிடுவோம், நாளைக்கு சம்பத்து வந்து தெரிஞ்சும் சொல்லலையே, சொல்லியிருந்தால் நான் நிப்பாட்டியிருப்பேன்னு அண்ணன் கேட்கக்கூடாதா, கேட்க மாட்டாரா உன்ன அப்படின்னு என் நண்பர் சொல்கிறார். நான் வந்து இது எப்படி சொல்கிறதுன்னு தயங்குறேன். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு உதவி எனக்கு செய்கிறாரு. ஓகே, நீ சொல்ல வர விஷயத்த நான் வந்து வேறு மாதிரி அவர்கிட்ட சொல்லி கன்வே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து நேராக போயிட்டு என்ன சொல்கிறேன், அண்ணா ஓகேண்ணா எதுவாக இருந்தாலும் ஆனால் சம்பத் சொன்னால் கரெக்டாக இருக்கும், ஒரு வாரத்தை சம்பத்துக்கிட்ட ஒரு வாரத்தை கேட்டுப்போமானே அப்படின்ட்டு அவர் கேட்குற மாதிரி கேட்குறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் சொல்கிறாரு, அவர் வந்து எதையுமே நம்பாத ஒரு சரணாகதி அடைவார். இறைவனா சரணாகதி ஒரு பாருங்க, ஒரு கட்ட விரல் துண்டாக போச்சு அவருக்கு, ஒரு கட்ட விரல் துண்டாக போச்சு. அப்போ கூட அவர் சின்ன அளவு முகம் சொல்லிக்கல, எடுத்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே கையில் அந்த கட்ட விரலை எடுத்துக்கிட்டு ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்ட்டு அப்படியே பைக்கில் போனாங்க. அவர் கட்டவரில் கை வச்சு ஸ்ட்ரிச்சிங் பண்ணிட்டாங்க. இப்போ கை இருக்குது, அதாவது சென்ட்ரிங் ஒர்க் பண்ணும்போது கம்பி கட் பண்ணுவாங்க, அதில் வந்து பிளேடு மிஸ் ஆகி போட்டுருச்சு. அந்தமாரி இறைவனை துன்பத்தில் கூட இறைவனை வந்து தூற்றாத நபர். இல்லை என் தம்பிக்கு என்ன நடக்குதோ இறைவன் நடத்தி வைப்பாருன்றாரு. நண்பர் என் நண்பர் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு, என்ன தான் இருந்தாலும் நம்மளுடைய கர்ம வினைன்னு ஒன்று இருக்குன்னா சம்பத்தை பார்க்கலாம். என்னை கூப்பிட்டு அவர் வந்து டைரெக்டாக கேட்கல, என்ன சம்பத்து உனக்கு விருப்பமானு கேட்டார். எனக்கு விருப்பம்தான் அப்படின்ட்டேன். ஏன்னா அவர் சரணாகதி அடைகிறார் இறைவனை, அவருக்கு கிரகங்கள்லாம் பாதிக்காது. இருந்தாலும் அவங்க தம்பி சரணாகதி அடையலை, இதுதான் விஷயம். இப்போ என்னென்னா, அவங்க கல்யாணம் பண்ண டைமிங் வந்து சரியான டைமிங். ரெண்டு கப்புள்ஸுக்கும் சரியில்லாத ஜாதகம், சரியில்லாத டேட் ஆஃப் பர்த்து, கல்யாணம் நடக்குது. அந்த 7ஆம் இடத்தை ஃபஸ்ட் கிளாஸாக குரு பார்க்குறாரு. இப்போ மேஷத்தில் குரு,
இன்னைக்கு கோச்சாரத்தில் கல்யாணம் நடக்கும்போது கும்பத்தில் குரு இருந்தார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்படியே நான் அப்பயே பிரசன்னம் போட்டேன். அந்த அது அப்பயே சொல்லிட்டேன் நான், தாலி கட்டுற டைமு ஈவினிங்கில் சர்ச்சில் பண்ணுறாங்க. என் நண்பரை கூப்பிட்டு சொன்னேன், ஆனால் நான் வேணாம்னு சொன்னல, ஆனால் இந்த திருமணம் வந்து லைஃப்பில் சூப்பராக இருப்பாங்க இவங்க. ஏன்னா அப்போ வந்து அப்படி சொன்னால் இப்போ இப்படி சொல்கிறேன், ஏன்னா கல்யாணம் நடக்கிற டைமில் 7 இடத்த குரு வந்து பார்வையிடுறார், இது வந்து சூப்பராக இருப்பாங்கன்னு நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. நம்மளை ஜாதகமே செட் ஆனாலும் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுற தப்புன்னா, ஞாயிற்றுக்கிழமை மண்டபம் கிடைக்குமா, விடுமுறையெல்லாம் இல்லை. நம்ம யாரெல்லாம் முதன்மையாக திருமணத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறவர்களுமோ, வாழ்க்கை பாதிக்கப்பட்ட பின்பு அந்த நபர் தான் முதல்ல நம்மளை வந்து சந்தோஷப்படுவாங்க. இதுதான் உண்மை. என் நண்பனுக்காக நான் வந்து ஒரு வேலையை விட்டேன், அந்த நண்பன் என்னை விட்டு போயிட்டான். பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்குது, ஸ்டார்டிங் சேலரியே 180,000 ரூபாய். என் நண்பனை விட்டு பிரியக்கூடாதுன்னு அந்த ஆஃபர் லெட்டர் எடுத்துன்னு வந்து ஒரு நாளைக்கு காட்டுறேன் பாருங்க. July 2013 2ஆம் தேதி சூப்பரான ஒரு நாளில் எனக்கு வேலை கிடைக்குது. டெல்லியில் நொய்டா அப்படின்ற ஒரு இடத்துல எனக்கு 6 ட்ரைனிங் கிடைக்குது. என் நண்பரை விட்டு பிரிய முடியாதுன்றதுக்காக அந்த வேலையை நான் விட்டுட்டேன். ஏன்னா அந்த ஆஃபர் லெட்டர் வந்த உடனே நான் படித்தது வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியர், IEEE, ஈசி, சிவில், இந்த 3 டிபார்ட்மெண்ட்டை மட்டும் கேம்பஸில் ஒரு கம்பெனி எடுக்கிறாங்க, ஏஞ்சல் இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெட். காலேஜுக்கு வர வைக்கிறாங்க, லாஸ்ட்டு செமஸ்டருக்கு நாங்கள் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை மட்டும் எடுத்தாங்க. நேராக வந்தாங்க, தாஜ் கோரமண்டலில் தங்கினாங்க, நேராக எங்கள் காலேஜுக்கு வந்தாங்க. வந்ததும் IEEE, ஈசிஇயில், சிவிலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை மட்டும் எடுக்கிறாங்க. 3 கட்ட ரவுண்டு இன்டர்வியூ போகுது. இது என்னோடய சொந்த கதைலாம் சொல்கிற நினைக்க வேணாம், இதில் தான் சூட்சமே இருக்குது, இதுதான் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போது 3 கட்ட ரவுண்டில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அப்படியே வெளியே போயிடுறாங்க, 3/4 ஸ்டூடெண்ட் வெளியே போயிட்டாங்க. இப்போது 3 டிபார்ட்மெண்ட்லேயும் சேர்த்தா ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் 70 நாங்கள் படிக்கும்போது 210 பேர் அவங்க கூப்பிடல. யாரெல்லாம் இன்டர்வியூ எடுக்கும்போது ஆல் கிளியராக இருந்தாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டை மட்டும் எடுத்தாங்க. அதிலே 3/4 ஃபில்டர் ஆகிடுச்சு, ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட் மட்டும் வாங்கிட்டாங்க, அரியரை எடுக்கல. உள்ளே போயிட்டோம், மொத்தமே ஒரு 50-55 பேர் உள்ளே போனோம். ஃபஸ்ட்டு ரவுண்டில் 3/4 காலி, 2வது ரவுண்டில் காலி, 3வது ரவுண்டில் டஃப்பாக போயின்னு இருக்கு. எனக்கு கேட்ட கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, 1 சதுர அடிக்கு நம்ம எவ்வளோ சிமெண்ட் தூளை பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது சிமெண்ட் தூள் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி 2 கணக்கு கேட்டாங்க. அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச கணக்கை நான் போடுறேன், ஆன்சர் கொண்டு வரேன், பாயிண்ட்டில் கொண்டு வரேன் ஆன்சரை, 0.27. இப்போது படித்தவங்களுக்கு நிறைய பேர் விஷயம் தெரியும், இந்த விஸ்காசிட்டி, விலாசிட்டி, இதெல்லாம் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷனு இதெல்லாம் தெரியும், ரூட் ஆஃப், ஸ்கொயர் ஆஃப், இந்த மாதிரி ஒரு கணக்கை போட்டு நான் கொண்டு வந்துட்டேன் படிக்கும்போது. வேலை கிடச்சிருச்சு. பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்னு ஒருத்தர் காலேஜில் இருப்பார், அவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நம்ம காலேஜில் ஒருத்தனுக்கு அப்ராட்டில் வேலை கிடச்சிருக்கு. சவுத் ஆஃப்ரிக்காவில் உகாண்டா, அங்கோலா அப்படின்ற ஒரு 2 ஊரில் எனக்கு வேலை வருது, ஆஃபர் லெட்டர் வருது. என் நண்பர்கிட்ட அந்த ஆஃபர் லெட்டர் எடுத்துமே காட்டுறேன், வேலை கிடச்சிருக்கு ஆஃபர் லெட்டர்னு. அவன் மூஞ்சி வந்து மாறிடுச்சு, அவன் சந்தோஷமாக அதை பார்க்கல. இவன் ஒருவேளை இவனுக்கு ஜாப் கிடைக்கலன்னு ஒருத்தப்படுறானா, இல்லை நம்ம இவன் விட்டு பிரியவன்னு ஒருத்தப்படுறானா, சரி இப்படி ஒரு ஜாப் வேணான்னு அந்த ஜாப்பை விட்டேன். ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறான்னா, என்னை விட அவன் ஹை லெவலில் போகிறான், டோட்டலாக கான்டாக்டே கட் பண்ணிட்டு போயிட்டான். அப்போ தப்பு எங்கே இருக்குன்னா, என் மேலே தான் இருக்கேன், நண்பர் மேலே இல்லை. அவன் வந்து போக வேணாம்னு சொல்லலை, அவனுக்கு வேறு எதனா பிரச்சனை வந்திருக்கும், மைண்ட் அப்செட்டாக இருப்பான். நானே ஒன்று விஷயத்த என்ன பண்ணேன், கற்பனையில் புரிஞ்சிக்கிறேன், நம்மளை விட்டு அவன் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறானு, ஆனால் உண்மை அது கிடையாது. அப்போ அந்த வேலையை விட்டதுக்கப்புறம் மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு 7-10 நான் மிகப்பெரிய கஷ்டப்பட்டேன். நான் அந்த பட்ட கஷ்டம் தான் என்னை இவ்வளோ தூரம் வந்து போல்டாக பேச வைக்கிதுன்னா, ஒரு அடியும் உள்ளி மாரி உழுது என் வாழ்க்கையில். அவன் என்ன பண்ணுறான், பிஸி ஆகிட்டான், ஃபோன் எடுக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். அப்போ தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அனுபவம், வாய்ப்பு என்பது. எப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பேசியிருப்பேன், 4 வரேன்ட்டு 4:02 வந்தேன், 120 வினாடி. அப்போ நேரம் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட்டு நான் அப்போ தான் உணர்ந்தேன். மிகப்பெரிய ஒரு விஷயம் அது, என் வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்கள் மறக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணுறேன், அந்த ஜாப் போயிடுச்சு. அந்த ஜாப் போனதுக்கப்புறம் 10 நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, மிகப்பெரிய கஷ்டப்படுறேன். அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு தேடுதலில் உள்ளே இறங்குறேன், பரிகாரம் செலவு பண்ணுறேன், ஏமாந்து போகிறேன், அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஜோதிடம் கற்றுக்கிட்டேன், இன்றைக்கி வந்து மக்களுக்கு வழிகாட்டுறோம். இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம், யார் வந்து நான் வெளியே ஊருக்கு போனால் கஷ்டப்படுவாங்கன்னு நான் தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டு வேலையை தூக்கி எரிஞ்சிட்டேன், நான் 10 கஷ்டப்படும் போது அவன் சந்தோஷமாக அவங்க ஒரு வார்த்தை சொன்னான், இன்னும்
அது என் காதில் கேட்டுகிட்டே இருக்குது. அது நான் மக்கள்கிட்ட சொல்ல முடியாது. ரெகுலராக நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம மாமா வரணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸு வரணும், நம்ம சித்தப்பா வந்து முன்னாடி நிற்கணும்னு. உலகம் அது கிடையாது. உலகம் ஒரு மாயை. பொய்களாலும் புரடுகளாலும் கட்டப்பட்ட உலகம்னு வியாசரே சொல்லியிருக்கார். அந்த திருமணம் முடிஞ்சு நீங்கள் பிரச்சனையில் கணவனும் மனைவியும் பிரியறீங்கன்னா, முதல்ல சந்தோஷப்படுறது யாருன்னா அந்த மாமாவோ சித்தப்பாவோ அப்பா உங்களுடைய உறவினர்களோ உங்களுடைய நண்பர்களோ தான். இதை நீங்கள் நான் தவறாக சொல்ல வரல, உங்களுடைய ஃபேமிலியை பற்றி தவறாக பேசலை. நான் கண்ட என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, என் நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் சுற்றி இருக்க எல்லா விஷயத்திலையும் எடுத்து பார்த்தாச்சு. நம்ம யாருக்கு முதன்மை கொடுக்குறோமோ அவங்க தான் முதல் எதிரியாக மாறுவாங்க. நம்மளுக்கு கல்யாணம், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டேட்டில் தான் நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். நாற்றுக்கிழமை மண்டபம் கிடையாது, மாற்றுக்கிழமை மண்டபம் நாற்றுக்கிழமை சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டிய நாள். ஏன் சார் ஞாயிற்றுக்கிழமை தவிர்க்கணும், என்ன காரணம்? ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் முதல் நாள். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய ஆதிக்கம் இருந்த நாள். இப்போ நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை ஃபஸ்ட் கிளாஸான நாள். இவர் நாடா எந்த ஊரோட ஜோதிடம் பிடிச்சார் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ண சொல்கிறாருன்னு நம்மளை கேட்பாங்க. ஐயா, செவ்வாய்னாலே மங்களம். நான் எந்த காரியம் செஞ்சாலும் செவ்வாய்க்கிழமை செய்வேன். எனக்கு செவ்வாய்னா அவ்வளோ பிடிக்கும். அது அவ்வளோவா எனக்கு நேசிப்பேன் செவ்வாயை. செவ்வாய்னாலே மங்களம். எல்லாமே மாற்றி மாற்றி வச்சுட்டாங்க. ஏன் மாற்றி வச்சாங்க தெரியுமா? என்ன காரணம் சார்? இப்போ வந்து நான் ஒரு ஓட்டுநராக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. என் கூட கிளீனராக இருக்கும்னு வண்டி கற்றுக்கிட்டான்னா அவன் ஏன் ஈக்குவல் ஆகிடுவான். அப்போ எனக்கு யார் சேவை செய்வாங்க? செய்ய மாட்டாங்க. என் வேலையை நானே செஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஹேங்கராக இருக்கீங்க. இப்போ உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஹேங்கர் ஆகிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10 ஷூட் வருதுன்னா 10 பேருக்கு ஒரு ஷூட்டு போய்டும். இப்போ நீங்கள் மட்டுமே ஹேங்கராக இருந்தால் 10 ஷூட்டு உங்களுக்கு வரும். இதுதான் கான்செப்ட். அப்போ முன்னோர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய விஷயம் வெளியே போகக்கூடாது, விஷயத்தை வேறு யாரும் கற்றுக்கக்கூடாது, தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த விஷயத்தை எதுவுமே உண்மையை வெளியே கொண்டு வராத மறைச்சி 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 ரகசியத்தை மறைச்சி நிறைய விஷயத்தை என்ன பண்ணி மாற்றி சொல்லிட்டாங்க. நிறைய விஷயத்தை என்ன பண்ணுவாங்க? மாற்றி சொல்லிவிடுவாங்க. இப்போ ஒரு சிஷியன் ஒரு குருக்கிட்ட டவுட்டு கேட்குறான்னா குரு என்ன பண்ணுவார்? மாற்றி சொல்லிவிடுவார். ஏன்னா உண்மையை சொன்னால் எனக்கு தெரிஞ்சிடும். அந்தமாரி மாற்றி நிறைய விஷயத்த சொல்லி அதை இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். உண்மை அது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மேரேஜ் பண்ணக்கூடாது, முதல் ஆப்ஷன். ரெண்டாவது விவாக பொருத்தம்னு ஒன்று இருக்குது, விவாக பொருத்தம். இப்போது 2025 கல்யாணம் பண்ணணும் ஒருத்தவங்களுக்கு. 2025 அவங்க இப்போயே என்கிட்ட டேட் வாங்கிட்டாங்க. என் மெசேஜ் எடுத்து காட்டுறேன். டேட் 2025 இருக்கும். நான் அதிகமாக யாருக்கும் டேட்டு குடிச்சு கொடுக்குறதில்ல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் குறிக்கிற டேட்டுகள் எப்படி இருக்கும்னா, அவங்க என்னென்ன டேட்லாம் எதிர்பார்த்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுறோம். நான் புதுசாக ஒரு ரூட் எடுத்துன்னு போவேன். அது அவங்களால ஏற்றுக்க முடியாது. அதனால் இந்த டேட்டு குடிக்கிறதுலாம் நாங்கள் அதிகமாக ரொம்ப நெருக்கமானவர்களுக்கு மட்டும்தான் நான் டேட்டு கொடுப்பேன். நீங்கள் வந்து உற்றார் வரணும், உறவினர்கள் வரணும், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரணும்னு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரழிச்சக்கூடாது. முதல் விஷயம், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு, உங்களுக்கு என்றைக்கு பண்ணால் ஃபேவரட்டாக இருக்குமோ அன்றைக்கி தான் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து பெரிய லெவலில் இதெல்லாம் எல்லாமே வந்து எனக்குமே ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா, பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக வாழணும் அப்படி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம நினச்சிக்கிறோம் இந்த உலகத்தில் வந்து பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணால் நல்லா கெத்தாக இருக்குன்னு. பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணாலே வாழ்க்கை நல்லா இருக்காதுன்றது என்னுடைய ஆணித்தனமான கருத்து. இன்னும் அடுத்த 3 என் நண்பர் ஒருத்தர் கல்யாணம் ஆக போகுது. நான் சொல்லிட்டேன் நண்பர்கிட்ட 50 பேருக்கு மேலே வரக்கூடாதுன்ட்டேன். 50 பேர் தான் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் சிறப்பாக இருக்கணும்னா 50 பேர் கூப்பிடு, முக்கியமானவங்களை கூப்பிடு. அப்போ ரிசப்ஷன் கிராண்டாக பண்ணலாமான்னு கேட்டார். அவர்கிட்ட நான் விளக்கம் சொல்ல முயலலை. நான் என்ன கான்செப்ட் சொல்ல வரேன்? சிம்பிளாக கல்யாணத்தை பண்ணுங்கள். 10 லட்சரூவா கல்யாணமா, 2 லட்சரூவாவில் கல்யாணம் பண்ணுங்கள். 8 லட்சரூவா எடுத்துன்னு போங்க மீதி. அந்த கல்யாணத்துக்குன்னு 10 லட்சரூவா ஒதுக்கிடுங்க. 2 லட்சரூவா கல்யாணம் பண்ணுங்க, மீதி 8 லட்சரூவா வச்சுக்கிங்க. கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி கஷ்டப்படுறேன் பார்த்தியா, அவனுக்கு கொடு. காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாதுங்கிறானா, அவனுக்கு கொடு. ஆர்டிசம் குழந்தையாக அங்கே ஆப்ரேஷன் கொடு, தெரப்பிக்கு கொடு. ஹே, இறைவனை டைரெக்டாக இறங்கி வந்து உங்களை தம்பதிகளை வாழ்த்துவார். நீ 10 லட்சரூவா கல்யாணத்துக்கு 20 லட்சரூபா கடனை வாங்கி பிரம்மாண்டமாக பண்ணி ஒரு நாள் கூத்துக்கு வரவனா, அப்பா பயங்கரமாக அவ்வளோதான் காலி. கந்திருஷ்டியை விட ஒரு மோசமான ஒரு செயல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படி பண்ண ஒரு சில பேருடைய அமைப்பெல்லாம் இருக்குது. கந்திருஷ்டியில் 116 விதமான கந்திருஷ்டிகள் இருக்குது. ஒரு சில பேருடைய கண்ணில் டோட்டலாக காலி பண்ணிட்டு போயிடும். ஸோ திருமணத்துக்கு முதல் விஷயம் கோச்சார கிரகங்கள். இன்றைக்கி இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இது ஆவணி மாதம்,
ஆவணி மாதத்தில் சூரியன் வந்து சிம்மத்தில் வந்து உதிப்பார். ஏழாம் இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா கும்பம். கும்பத்தில் சனி பகவான் வக்ரம். என் மனசு உடஞ்சி போய் ஒரு விஷயம் நான் நேரடியாக லைவில் பார்க்குறேன். ஆவணி மாதம் காலையில் 6-7 முகூர்த்த ஒரு கல்யாணம் நடக்குது, பண்ணக்கூடாது அந்த டைமில். ஏழாம் இடமே சனி பகவானாக இருந்து அவருமே வக்ரகதியில் இருக்கார். 6-7 முகூர்த்தம் பண்ணக்கூடாது. இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா நிறைய காரணங்கள் யார் வேணாலும் சொல்லலாம். இந்த அமைப்பு இருக்குது, இந்த அமைப்பு இருக்குது, இந்த லக்னம் இப்படி மாறிடுச்சு, அவருடைய சுய ஜாதகம் மாறிடுச்சு. இப்போது மேஷ ராசியா, ரிஷப ராசியா இந்த கணக்குள்ளேயே வரல. எந்த ராசியாகவே இருந்தாலும் பாய்சன் சாப்பிட்டா சாவு நிச்சயம். எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் ஸ்வீட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு நிச்சயம். இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட்டு, இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் எந்த சுயஜாதகம், எந்த ராசி, எந்த லக்னம், நீங்கள் என்ன செயல் செய்திருந்தாலும் ஏழாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. கோச்சாரப்படி நீங்கள் திருமணம் செய்ய வேண்டிய டைமில் நல்லா இல்லைன்னா டோட்டலாக அவுட். இப்போ வந்து சொல்லுவாங்க ஜாதகம் பார்த்துட்டு உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் நல்லா இல்லை, உங்களுக்கு 2 கல்யாணம் 3 கல்யாணம் இந்த மாதிரி யாருன்னா சொன்னாங்கன்னா நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நான் முகூர்த்தம் குடிச்சு கொடுக்குறேன், கல்யாணம் பண்ண சொல்லுங்கள். அந்த டைமில் கல்யாணம் பண்ண சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும். இதுதான் உண்மை. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை. ஆவணி மாதம் 6-7 யாரெல்லாம் வீடு குடுத்தனம் போகிறாங்களோ அந்த வீடை வைக்க மாட்டாங்க. இது உண்மை. பதிவு திருமணத்துக்கு மட்டும் அது வந்து சரியான நேரம் இல்லை, குடியிருக்கிறதுக்கு சரியான நேரம். திருமணத்துக்கு நம்ம நேரம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்தை பார்த்துருக்கோம். வீடு அப்படின்னும் போது 4 இடத்தை பார்த்துருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்திர லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு குடி போகும்போது அந்த வீடு அவங்களுக்கு உரித்ததாகும். இதான் உண்மை. இதில் நிறைய விஷயம் இருக்குது. வீடு குடுத்தணும், வீடு பால்காசத்தில் நிறைய விஷயம் இருக்குது. என் நண்பர் எனக்கு சொன்னார் ஒரு விஷயம், மிகப்பெரிய அவரும் ஒரு ஜோதிடர், வீடு பால் காய்ச்சும் போது பால் பொங்கிடுச்சுன்னா அந்த வீடு வந்து சுபிக்ஷமாக இருக்காது, உடல் நோயாலும் கடனாலும் மாறிடும்னாரு. பெங்களூரில் நானும் அவரும் பேசிக்கிறோம், அவர் பெரிய ஜோதிடர், நானும் அவரும் பேசிக்கிறோம். நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, பால் வந்து கெட்டு போனால் தான் பொங்குன்றாரு. அவர் சொல்கிற அடித்து ஆணித்தரமாக பேசுகிறார், பால் வந்து பொங்கி ஒரு துளி கீழே உந்துருச்சு ஸ்டவ்வில் உந்துருச்சுனாலே அந்த வீட்டில் நம்ம வந்து அடுத்தடுத்து டெவலப் ஆக முடியாதுன்ற. சார் காலங்காலமாக பால் பொங்குறது தானே சார் பால் காய்ச்சே வீட்டில்? அதை தான் நானும் சொல்கிறேன். இப்போ பொங்கல் வருது திருநாள்னா எங்கள் வீட்டில் நாங்கள் கிராமத்தில் என்ன பண்ணுவோம், பெரிய பள்ளம் தோண்டி 3 பெரிய பானையை வச்சு பொங்கலோ பொங்கலோன்னு கத்துவோம். பக்கத்து தெருவுக்கு கேட்கும், பக்கத்து தெருவில் எங்கள் சித்தப்பா கத்தனா எங்கள் வீட்டுக்கு கேட்கும். சித்தப்பா வீட்டில் சாமி கும்பிட்றாங்கன்னு எங்களுக்கு தெரியும், எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றாங்க சித்தப்பாவுக்கு தெரியும். மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டு கொம்புக்கு பெயிண்ட் அடிச்சு பலூன் கட்டிலாம் விளாடுவோம். இதெல்லாமே கரெக்டு தான். இன்றைக்கி நம்ம இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில் பால் வந்து ஸ்டவ்வில் வச்சு பொங்கக்கூடாது, பொங்கி கீழே ஊற்றக்கூடாது, பொங்கி வரும்போது எடுத்துடணுன்றாங்க. நிறைய விஷயம் நான் வெளியே சொல்லாததுக்கு காரணம்னா மக்கள் ஏற்றுக்கிற நிலைமையில இல்லை, எல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. நீனா சார் எல்லாத்தையும் மாற்றி சொல்கிறீங்க, கரெக்டாக சொல்கிறதுக்கு தான் இங்கே பை பண்ணும், மாற்றி சொல்கிறதுக்கு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா இங்கே மாற்றி வச்சுட்டாங்க ஆல்ரெடி. 10 வந்து ஃபேண்ட்டு போட்டு லிங்கி கட்டிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், நான் மட்டும் ஃபேண்ட்டு போட்டு போகிறேன்னா இந்த உலகம் என்ன முட்டாளம் தான் சொல்லும். 10/11 போகணும்னு நினைக்கிறாங்க மக்கள். நான் என்ன சொல்கிறேன், 10/11 போனால் நம்ம விட்டுருங்க, நம்மளுக்கு அடுத்த சந்ததி இருக்குல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது, நான் அடிக்ட் ஆகிட்டேன், எனக்கு குடிச்சே ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன்னு ஒருத்தர் சொல்கிறார். சரி ஓகே, அவர் தரப்பு அவர் நியாயம் கரெக்டுன்னு வச்சுப்போம். இப்போ ஒயின் ஷாப் எல்லாமே மூடிட்டோம், ஒயின் ஷாப்பே நினச்சிங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கு குடின்னு இருக்கிறதே தெரியாது. இருக்கிறதே தெரியாத போது அவன் வாழ்ந்துருவான், இருந்து இல்லைன்னும் போது அவனால் வாழ முடியாது. ஃபேனே இல்லாத காலத்தில் எங்கள் தாத்தா தூங்கினார். இன்றைக்கி ஃபேன் இல்லைனா நம்மளுக்கு தூக்கம் வராது. ஆனால் ஃபேனுன்னு ஒன்று இல்லவே இல்லை, கண்டே பிடிக்கலன்னா நான் தூங்குவேன். கரெக்டுங்களா? நான் சொல்கிற பாயிண்ட்டு புரியுதுங்களா? கரெக்டு தான் சார். இல்லவே இல்லை அப்படின்னா அந்த நம்ம கடந்துருவோம் ஈஸியாக. உருவாக்கி ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம ஸ்கிப் பண்ணி வரணும்னா ரொம்ப கஷ்டம். எங்கள் தாத்தா கயிறு கட்டலில் வீட்டுக்கு வெளியே வாசலில் தூங்கினார். இன்றைக்கி நம்மளுக்கு ஃபேன் போடலன்னா தூக்கம் வரல. இப்போ இந்த ஃபேன் கண்டே பிடிக்கலன்னா நான் தூங்கியே இருக்க மாட்டேன்னா நானும் எங்கள் தாத்தா மாரியே தூங்கிடுவேன். அவ்வளோதான் விஷயம். இப்போ ஒயின் ஷாப்பை நிப்பாட்டினா என்ன ஆகுனா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன்களுக்கு குடின்றதுலேயே ஒன்று இருக்குன்னே தெரியாது, இருக்குன்னே தெரியாத ஒரு விஷயத்த கடந்து போயிடலாம். அப்போது இங்கே உருவாக்கி வச்சுட்டாங்க நம்ம மக்கள், இதுதான் விஷயம், இதுதான் விஷயம், ஜோதிடனா இப்படி, கிரகங்கள்னால் இப்படி, இதில் பண்ணணும், இதில் பண்ணக்கூடாது, ருதுவான ஜாதகத்தை பார்க்கணும், இப்படி பல விஷயங்கள். இந்த உருவாக்கி வச்சுருக்க விஷயத்த நம்ம போய் மோதி முட்டி உடச்சி மக்களை வெளியே கொண்டு வரது பெரிய சவாலான விஷயம். அதை வந்து ஒவ்வொரு டைமும் நான் ஆனால் விட மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வாடிக்கையாளர்களை நான் போகிற ரூட்டில் கண்டிப்பாக கொண்டு போயிடுவேன்.
ஜோதிடம்னா என்ன, இறைவன்னா என்ன, பரிகாரம்னா என்ன, எப்படி வாழ்க்கை மாறுன்றத நிச்சயமாக வந்து என்னுடைய கான்செப்டில் நிச்சயமாக மக்களை ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் என் ஆடியன்ஸை வெற்றி அடை வைக்காமல் நான் விட மாட்டேன். கண்டிப்பாக ஒரு நல்ல கோச்சருக்கு என்ன அழகு, ஒரு நல்ல பேட்ஸ்மேனை உருவாக்கணும், நல்ல ஃபுட்பால் பிளேயரை உருவாக்கணும். இப்போ நல்ல ஜோதிடர்களுக்கு வாடிக்கையாளர்களை வெற்றி செய்ய வைக்கணும். சும்மா ஜாதகத்தை தூக்கி சுற்றக்கூடாது, அப்பாயின்மெண்ட்டுன்னு சும்மா நின்று கில்லி மாரி ஜெயிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக சார், உங்களுடைய எண்ணம் போலவே உங்களுடைய அவங்களை தேடி வர்றவங்களுடைய ஒரு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஆதன் சார்பாக கேட்டுக்கணும். அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு திருமணம் எப்படி நடக்கணும், ஒரு திருமணம் எப்படி நடக்கக்கூடாது அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்புறோம். ரொம்ப நன்றி சார்.